நண்பர்களை வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் லங் 7 அதாவது லங் மெரிடியன்ல 7வது புள்ளி, அதாவது நுரையீரல் சார்ந்த மெரிடியன்ல உள்ள 7வது புள்ளி. அந்த புள்ளி அக்குபஞ்சர் செய்வதனால் அல்லது அக்குபிரஷர் செய்வதனால் என்னென்ன விளைவுகள்லாம் கிடைக்கும், நல் விளைவுகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். முதல்ல அதோட லொகேஷன் எங்க இருக்குன்னு சொன்னால், இங்க பாருங்க, இந்த கை இருக்கையா, இது முன்பக்கம் கை. இந்த கையில இந்த பெருவிரல், பெருவிரல் கையில வந்தீங்கன்னா இங்க பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்திலிருந்து 1.5 இது மாதிரி ரெண்டு விரல் வச்சுக்கணும். ரெண்டு விரல் வச்சுட்டீங்கன்னா அந்த பேஷண்ட்டுடைய விரல் வச்சுக்கணும். ரெண்டு வச்சுக்கணும் இந்த இடம் தான். என் கைக்கு இங்கே ரெண்டு விரல் வச்சேன், அப்படி ரெண்டு விரல் வச்சுக்கணும் இந்த இடம். இந்த இடத்துல ஜஸ்ட் நீங்கள் அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக இந்த புள்ளியை வந்து தூண்டி விடலாம். ஓகேங்களா, இந்த இடம். ஸோ இதை எப்படி இன்னொரு லொக்கேட் பண்ணணும்னு சொன்னால், இதை வந்து ஜஸ்ட் இந்த கை இருக்கு இல்லையா, கையை அப்படி வச்சு பட்டணும் தொடற இடம். இந்த கையை வந்து ஜஸ்ட் அப்படி வச்சு இங்கே தொடணும், அப்படி தொட்டாலும் இந்த இடம் கிடைக்கும். இதுக்கு வந்து லங் 7 அப்படி பேர். இந்த புள்ளியில் அக்குப்ரெஷர் செய்வதனால் அல்லது அக்குபஞ்சர் செய்வதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசிபிட்டல் ஹெட்டேக், அதாவது பின்பக்க தலைவலி. இந்த பின்பக்க தலைவலி ஏன் வரும்னு சொன்னால், ஐ மீன் ரொம்ப டிப்ரெஷன் இருக்காங்க, தூங்காமல் இருக்காங்க, மனக்கவலை இருக்குன்னு சொன்னால் அந்த ஆசிபிட்டல் ஹெட்டேக் வரும், பின்பக்க தலைவலி. அடுத்து ஸ்டிப் நெக், நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிட் ஆகிடும், அவங்களால திரும்ப முடியாது, அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டிப்னஸ் சொல்கிறோம். அடுத்து செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு சொன்னால், கழுத்து முள்ளெலும்புகள் இருக்கு இல்லையா, C1, C2, C3, C4, C5, C6, C7 இருக்கு இல்லையா, அதில் உள்ள எலும்புகள் ரீஜெனரேட், அதுமாதிரி டீஜெனரேட் ஆகிடும், அதாவது ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் அல்லது ஆஸ்டியோ போரோசிஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த உள்ள எலும்புகளில் வந்து ஐ மீன் கால்சியம் டெஃபிஷியன்சினால என்னாகும், ஓட்ட போட்டு ரொம்ப மெலுசாயிரும். அவங்க அந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயின் இருக்கும், அது விதப்படலாம். அடுத்து அப்பர் பேக் பெயின், அப்பர் பேக் பெயின் சொன்னால் மேல் முதுகு வலி, மேல் முதுகில் உள்ள வலி அல்லது மேல் முதுகில் மசில்ஸ் வலி இருக்கும், அதுக்கும் இதை போடுக்கலாம். அடுத்து வந்து பிராங்கைல் ஆஸ்துமா, இந்த மூச்சுக்குழல் அலர்ச்சினால இருக்கிற ஆஸ்துமா, மூச்சுத்தள்ளல் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு இதை போடலாம். அடுத்து பிராங்கைட்டிஸ், மூச்சுக்குழலில் அலர்ச்சி ஏற்றிருத்தல், இந்த மூச்சுக்குழலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அங்கே வந்து மூச்சுக்குழல் சுருங்கி போயிடும், அதனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மூச்சுக்குழல் திறமை இருக்கும், நம்ம பிராங்கைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ரிஸ்ட் ஜாயின்ட் பெயின், இந்த ரிஸ்ட் ஜாயின்ட் பெயின் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கிறதுனால இந்த ரிஸ்ட் ஜாயின் பெயின் இருந்தாலும் இது வந்து சரியாக போயிடும். அடுத்து வந்து லாரிங்கைட்டிஸ், அதாவது தொண்டை அலர்ச்சி சொல்கிறோம் இல்லையா, தொண்டை அலர்ச்சி, அந்த தொண்டை அலர்ச்சி தொண்டை இருக்குல்ல, அங்கே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இருந்தால் கூட அந்த சரியாக போகும். அடுத்து வந்து ஆல்கஹால், அடுத்து ஸ்மோக்கிங் அடிக்ஷன் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து ஆல்கஹால் ட்ரக்கு ஸ்மோக்கிங் அடிக்ஷனுக்கு இந்த பாயிண்ட் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அக்குபஞ்சர் மருத்துவர்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை ஸ்கின் அப்படி பிடிச்சிட்டு, இப்போ ஸ்கின்னை பிடிச்சிட்டு மேல் நோக்கி போடணும். அக்குபஞ்சர் படிக்காதவங்க இந்த இடத்துல நல்ல அழுத்தம் கொடுத்துக்கலாம். இவ்வாறு அழுத்தம், இந்த ஒரு நாளைக்கு இதில் அழுத்தம் கொடுத்துருங்க, ஒரு நாளைக்கு இதில் அழுத்தம் கொடுத்துருங்க, இவ்வாறு அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக நம்ம என்னென்ன வியாதியெல்லாம் பார்த்தோமோ அந்த வியாதியெல்லாம்